எங்களை பொறுத்தவரை இது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்துக்கும் கூட ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து படுகுழியில் தள்ளி ஒரு தேர்தல், பட்டி அடைத்து ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு தெரு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு. எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக அது நம்பிக்கை அளிக்கவில்லை. இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம், போராடப் போகின்றோம். அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தலை நடத்தணும். தமிழ்நாட்டில் வந்து பை எலெக்ஷன்னாவே பணம் ஆறாக போகும் என்பதை, குறிப்பாக விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் அது பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால் எலெக்ஷன் கமிஷன், குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம், ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது, அதே கலெக்டர் இருப்பாங்க, அதே எஸ்பி இருப்பாங்க, இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எண்ணம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா. ஆனால் ஒரு ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான். இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. நீங்கள் அந்த அறிக்கையை படிச்சிங்களான்னு தெரியல நண்பர். எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டாஜி அவர்களிடம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் தொலைபேசியில் இன்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறாங்க. இந்த கூட்டணி வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம். அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. காரணம் பல காரணங்கள். இப்போ 40-40 ஜெயிச்சிருக்கலாம், அதே இது வந்து இடைத்தேர்தலில் பிரதிபலிக்குமா? ஒத்துக்கிறேன். இடைத்தேர்தல் 86% இந்தியாவில் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 86% ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கு. ஆனால் எப்பொழுதுமே அரசியலில் மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராடப் போகின்றோம்.